ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். 9 மிஸ்டேக்ஸ் நம்ம என்னென்ன பண்ணுறோம் நம்ம ட்வின் ஃப்ளேமை சேஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்து என்னோடய மைக்கு சார்ஜ் காலி ஆகி போச்சு, சதி பண்ணிருச்சு. அதனால் வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஆடியோவை காணோம். அதனால் ஆடியோ தனியாக வாய்ஸ் மெசேஜில் ரெக்கார்ட் பண்ணி ஆடியோவையும் வீடியோவையும் மெர்ஜ் பண்ணி வீடியோ ஆக்கியிருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பான முறையில் லிப்சிங்க்கு மேட்ச் ஆகாது, என்னோட ஆக்ஷன்ஸு நான் பேசுகிற விஷயம் மேட்ச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு வீடியோ அப்படி தான் ஆயிடுச்சு, எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இந்த ரெண்டு வீடியோ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. அடுத்த வீடியோலேருந்து நம்ம வந்து இந்த ஃபால்ட் நடக்காமல் நம்ம பார்த்துக்குருவோம், ஓகேயா? ஸோ இப்போ என்ன டாபிக் அப்படின்னா, 9 மிஸ்டேக்ஸ் நம்ம என்னென்ன பண்ணுறோம் ட்வின் ஃப்ளேமை சேஸ் பண்ணும்போது அப்படிங்கிறது தான் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுறோன்னா, பீயிங் ஆங்க்ரி அட் தி ரன்னர், திங்கிங் தி ரன்னர் இஸ் காசிங் பெயின், ஓகேயா? என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து சேஸ் பண்ணிட்டு ஓடும்போது இவன் ஏன் நம்மளோட நம்ம யூஸ்வலாக பண்ணுற விஷயந்தான், நம்ம வந்து சும்மாவே இருக்கிறது கிடையாது, குரங்கு சேட்டை பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறது, போய் அந்த பர்சன் வந்து நம்மளோட ஸ்டோரியை செக் பண்ணியிருக்காங்க, அதாவது வாட்ஸ்அப் ஸ்டோரியை அப்லோட் பண்ணியிருக்கிறது செக் பண்ணியிருக்காங்களா. நம்ம அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தோம்னா, டிவைன் மாஸ்குலினுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தோம்னா, அது டபுள் டிக் வந்துருச்சா இல்லை ப்ளூ டிக் வந்துருச்சா அப்படின்னு பார்க்குறது, இல்லைனா இன்ஸ்டாவில் வந்து அந்த க்ரீன் ரவுண்டாக நிற்கும்ல, அந்த மாதிரி அவங்க ஆட்லைனில் இருக்காங்களான்னு செக் பண்ணுறது, இன்ஸ்டாவில் ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருந்தோன்னா அந்த ஸ்டோரியை பார்த்துருக்காங்களான்னு செக் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கல, நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளுக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களோட ப்ரையாரிட்டியாக நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்மளுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதே ஆண் எப்படி இருந்திருப்பான்னா, நீ தான் உயிர், நீ தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு உளுந்து உளுந்து உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, திடீர்னு அந்த ஆண் ஓடி போயிருப்பான், அந்த இன்டென்சிட்டி ஜாஸ்தியாகி. இதுதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லிவிட்டேன், ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட். ஃபெமினைன் பயப்படுறது எதுக்கு, ரெண்டு பேருமே இன்செக்யூரிட்டி தான், ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட்டு ஃபெமினைனு, அதே இது மாஸ்குலைன் ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட். இது ரெண்டு பேருமே நீங்கள் ஹீல் பண்ணணும், ஹீல் பண்ணுறதை விட்டுட்டு இந்த ஃபெமினைன் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் ஃபெமினைன் சேசராக இருக்கீங்க அப்படின்னா, மாஸ்குலைனும் சேசராக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஃபெமினைன் தான் நிறைய இடத்துல நம்ம லீடு எடுத்துக்கிறோம், ஃபெமினைன் தான் அவேக்கன் ஆகிறோம், ஃபெமினைன் கிட்ட தான் கீ இருக்குது, ஃபெமினைன் தான் அந்த டெஸ்பிரேட்னஸில் இருக்கும், அந்த லாங்கிங் ஏக்கம் தேடுதல் இதெல்லாம் ஃபெமினைனுக்கு தான் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா ஃபெமினைன் இஸ் ஆல்வேஸ் இன் கனெக்ஷன் வித் ஹர் எமோஷன்ஸ். அதனால ஃபெமினைன் ட்வின் வந்து சேஸ் பண்ணிட்டு ஓடும்போது, இவன் ஏன் என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறான், இவன் ஏன் என்னை மிஸ்ட்ரீட் பண்ணுறான், இவன் ஏன் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான், அப்போ நான் இவன் இவனுக்கு தேவையில்லாதவள் ஆயிட்டனும், வேற யாரோ ஒரு பொண்ணோட கனெக்ஷன் வந்துருச்சோ, இல்லை வேற அவங்க வீட்டில் வேற எதுவும் பொண்ணு பார்க்குறாங்களோ, இத்தனை விஷயத்த மண்டைக்குள்ளே போட்டு ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு அந்த ஆணை நினச்சி ஆண் மேலே காண்டாகி கோபமாகி அந்த ஆணை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்குது, மென்டலாக அந்த ஆண் மேலே ஒரு ஆங்கர்லேயே இருக்கனால ஃபெமினைன் வந்து ஷீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் பெயின், ஓகேயா? ஸோ இந்த வீடியோ இஸ் கோயிங் டு பி, இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணேன்னா, 9 மிஸ்டேக்ஸ் அதுக்கு தான் மேக் பண்ணேன். அடுத்த வீடியோ தான் என்ன மேக் பண்ணேன்னா, இந்த மாதிரி நீங்கள் சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் வாட் யூ கேன் டூ அப்படிங்கிறது அடுத்த வீடியோ பண்ணேன். அதுலேயும் ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை, சதி பண்ணிருச்சு. அதுவுமே இப்படி தான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும், அதுலேயுமே லிப்சிங்க் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம அந்த ஃபைனல் டெஸ்ட் ஆஃப் மாஸ்குலின் வந்து பக்காவாக பண்ணிடுவோம், ஓகேயா? ஐம் வெரி சாரி கைஸ். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, திங்கிங் தட் ரன்னர் டஸ் நாட் கேர் அபவுட் தி சேசர், ஓகேயா? நம்மளோட டிவைன் மாஸ்குலைன்னா இப்போ ரன்னர், நம்ம டிவைன் ஃபெமினைன் தான் சேசராக இருக்கும். அப்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, டிவைன் மாஸ்குலைனுக்கு வந்து நம்மளை பற்றின அக்கறையே கிடையாது, நம்மளை பற்றின கவலையே கிடையாது, நம்ம என்ன பண்ணுறோங்கிற ஒரு என்ன எப்போ பாரு, அவனோட தேவை, அவனோட வேலை, அவனோட குடும்ப சூழல், அவனோட
அடுத்தடுத்து நான் என்ன பண்ணணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இதுலேயே தானே இருக்கான். அப்போ நான் வந்து அவனுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்போ நான் வந்து அவனுடைய ப்ரையாரிட்டி கிடையாதா? அவன் நான் வந்து அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதா? என்னையும் வந்து எப்படி அவன் டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கலாம்? நான் நல்லா இருக்கேனா, சாப்பிட்டேனா, தூங்கினேனா, நிம்மதியாக இருக்கிறேனா, நான் நார்மலாக லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேனா, இதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கணும்னே அவனுக்கு தோணாதா, வைக்காதா? ஸோ இது எதுவுமே அவனுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறோம். நோ, ட்வின் ஃப்ளேம்ஸ், ட்ரூ ட்வின் ஃப்ளேம்ஸாக இருந்தீங்க அப்படின்னா யுவர் டெலிபதிக்கலி ஹார்ட்லேருந்து யுவர் கனெக்டட் வித் யுவர் ட்வின் ஃப்ளேம். இந்த ஹார்ட் கனெக்ஷனுங்கிறது உள்ளே இருக்குது, உங்களோட ஹார்ட்டுக்குள்ளேயே நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க டிவைன் மாஸ்குலைன் கிட்ட. அந்த டிவைன் மாஸ்குலைன் கிட்டேருந்து போகிற ஹார்ட் கனெக்ஷன் தான் எர்த்லி மாஸ்குலைனுக்கு போகுது, ஓகேயா? ஸோ அப்போது நீங்கள் எப்படி வந்து உங்களோட டிவைன் மாஸ்குலைன் உங்கள் ஹார்ட்டுக்குள்ளேயே இருந்து உங்களை 24 மணி நேரம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் டிவைன் மாஸ்குலைன், ஆனால் நீங்கள் ஃபிசிக்கலாக சேஸ் பண்ணுறது யாரா? எர்த்லி மாஸ்குலைன். ஓகே, உங்களை பற்றி டிவைன் மாஸ்குலைன் கவலையே படலைன்னு எப்படி சொல்லுவீங்க? டிவைன் மாஸ்குலைன் உங்களை பற்றி கவலைப்படப்பட உங்கள் மேலே அக்கறை செலுத்த செலுத்த நீங்கள் படுற அவஸ்தை, நீங்கள் படுற கஷ்டம் இது பூரா தெரியும். ஆனால் டிவைன் மாஸ்குலின் வந்து எப்படின்னா சோல்மேட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இந்த ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப் இருக்காது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்கள் டிவைன் மாஸ்குலின் உங்களையே நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு ரியலைஸ் பண்ண வச்சு, உங்களையே அதுக்கான சொல்யூஷன் தேட வச்சு, அந்த சொல்யூஷனை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண வச்சு அது வாழ்க்கையாக வாழ வைப்பாங்களே தவிர, ஒரு சோல்மேட் மாதிரி இருந்தாமா சொல்யூஷன் அப்படின்னு உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணவே மாட்டாங்க. அப்போது இந்த விஷயத்த டிவைன் மாஸ்குலைன் பண்ணலைன்னா இந்த கார்டு கனெக்ஷன் எப்படி எர்த்லி மாஸ்குலைனுக்கு போகும்? ஆனால் எர்த்லி மாஸ்குலைனுக்கு உங்கள் மேலே அஃபெக்ஷன் இருக்கும், என்ன பண்ணுறாலோ ஏது பண்ணுறாலோங்கிற தவிப்பு இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம போய் அவகிட்ட பேசணும்னாலே அடுத்த வார்த்தை அவள் கமிட்மெண்ட்டு தான் கேட்பா, அதை கொடுக்கறதுக்கு நம்ம இன்னும் ரெடி ஆகலைங்கிற பயமும் இருக்கும். அதனால உங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்களே தவிர உங்கள் மேலே அக்கறை இல்லாமல் பேசாமல் இருக்க மாட்டாங்க. இன்னொன்று, இப்போ நீங்கள் இது எப்படி சரி பண்ணிக்கணுங்கிறது நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அவேக்கன் ஆகிருக்கீங்க, நீங்கள் தான் உங்கள் எமோஷன்ஸோட தொடர்பில் இருக்கீங்க. ஃபெமினைன் தான் ஹீலிங் ஜேர்னியெல்லாம் அண்டர்கோ பண்ணுறா. அப்போ ஃபெமினைன் அந்த கிளாரிட்டிக்கு வரும்போது, ஃபெமினைன் செல்ஃப் லவ்வை ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஃபெமினைன் வந்து அந்த டிவைன் மாஸ்குலைன் சொல்லி கொடுக்குற சொல்யூஷனை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிகேட் பண்ணும்போது அதே கிளாரிட்டி மாஸ்குலைன் எர்த்லி மாஸ்குலைனுக்கும் வந்துடும். ஏன்னா டிவைன் மாஸ்குலைன் நீங்கள் ரியலைஸ் பண்ணிடுவாப்பில், அதாவது ஓகே நம்ம ஃபெமினைன்க்கு தான் சொல்யூஷன் தெரிஞ்சு போச்சு, இதை வாழ்க்கை பாதையாக அவள் வாழ்றதுக்கு தயாராகிட்டா, இதை வாழ்க்கை பாதையாக அவள் வாழ்ந்துக்கிட்டும் இருக்காங்கிற ரியலைசேஷன் டிவைன் மாஸ்குலைனுக்கு உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே வருது அப்படின்னா அந்த கார்ட் கனெக்ஷன் எர்த்லி மாஸ்குலைனுக்கு போகும், எர்த்லி மாஸ்குலைனும் அந்த கிளாரிட்டி கிடைக்கும். எர்த்லி மாஸ்குலைனும் அதே டெசிஷன் எடுப்பாங்க, எர்த்லி மாஸ்குலைனும் அதே சொல்யூஷனை லைஃப் பார்த்தா அமைச்சு வாழ்வாங்க. ஆனால் என்ன, இவங்க வந்து ஃபெமினைன் வந்து உள்ளுக்குள்ளே இன்னர் ஜேர்னியாக இருக்கும், மாஸ்குலைனுக்கு எப்போவுமே ஃபிசிக்கல் வேர்ல்டில் அதை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, இதுதான் மாஸ்குலைனுக்கும் ஃபெமினைனுக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ ஜிம்முக்கு போகிறாங்கன்னா அது வந்து வெளியே அவங்க அந்த ஜிம் பண்ணும்போது மற்றதில் இருக்கிற ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன்லாம் அவங்களுக்கு விட்டு போய் அந்த ஒருமிச்ச என்ன மனசு அமைதியாகி அந்த ஜிம்மில் என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த எக்ஸசைஸுக்கு அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வரும். அப்போ அவங்க மனசு அமைதியாகும். அப்போ அவங்களுக்கு நிறைய இன்னர் தாட்ஸு, இன்னர் செல்ஃப் டயலாக்கு, செல்ஃப் டாக் இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஃபெமினைன் அப்படி கிடையாது. ஃபெமினைன் எப்படின்னா அவளுக்கு 24 மணி நேரம் அந்த இன்னர் டாக் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், ஓகேயா? ஸோ இதுதான் மாஸ்குலைனுக்கும் ஃபெமினைனுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ மாஸ்குலைன் வந்து உங்கள் மேலே அக்கறை இல்லைன்னு கிடையாது. ஃபெமினைனுக்கு எப்படி தான் கவலைப்பட்டாலும் அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலையோ, டிவைன் மாஸ்குலைன் தான் சொல்லித்தராங்களோ அந்த சொல்யூஷனை, வாழ்க்கை பாதையை அமைச்சு வாழ்கிறாங்களோ, அந்த மாதிரி ஃபெமினைன் செய்கிறத டிவைன் மாஸ்குலைன் வந்து ரியலைஸ் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணும்போது அந்த கார்ட் கனெக்ஷன் எர்த்லி மாஸ்குலைனுக்கும் போகுது. எர்த்லி மாஸ்குலைனும் பருத வச்சு போய் தான் இருப்பாங்க, ஐயோ ஃபெமினைன் இப்படி இருக்காலே, நமக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே, இந்த சூழல்லேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியலையே. அப்போ ஃபெமினைனும் அதுக்கான ஸ்பேஸ் அந்த எர்த்லி மாஸ்குலைனுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஓகேயா? ஸோ அப்போ ஃபெமினைன் சூஸ் பண்ணுற அதே சொல்யூஷன், அதே ஆக்ஷன்ஸ் எல்லாம் மாஸ்குலைனும் எடுப்பாங்க. ஸோ தே வில் ஆல்சோ கோ கெட் இன் டு தட் ஹீலிங் ஜேர்னி, சோஷியல் கண்டிஷனிங்லாம் உடச்சு தே வில் கம் பேக். ஆனால் அந்தளவுக்கு அந்த ஸ்பேஸை கொடுங்க, ஓகேயா? ஸோ திஸ் இஸ், இதுதான் வந்து ரெண்டாவது கேர். ரன்னருக்கு வந்து உங்களை பற்றின கேர் இல்லைன்னு நினைக்கிறது, பட் இட் இஸ் நாட் ஸோ, ஹீ கேர்ஸ் ஸோ மச் அபவுட் யூ, ஓகேயா? அடுத்த பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் வந்து ஓவர் கிவிங் டு தி கனெக்ஷன் இன் ஆர்டர் டு பர்சியூ தி மாஸ்குலைன், அதாவது பர்சியூ யர் ட்வின் ஃப்ளேம், ஓகேயா? அதுக்கப்புறம்
இப்போ இது இது என்ன அர்த்தம்னா, இது போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், சேசிங்னா என்ன அப்படின்னா, சேசிங் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ஓவர் கிவிங் டு தி கனெக்ஷன், அதுதானே சேசிங்கு. ஸோ அப்போ ஓவர் கிவிங் டு தி கனெக்ஷன்னா இதுதான், நீங்கள் பண்ணுற இந்த சேட்டை எல்லாம் தான் ஓவர் கிவிங் டு தி கனெக்ஷன். ஸ்டோரியை போய் செக் பண்ணுறது, ப்ளூ டிக் வந்துருச்சா, டபுள் டிக் வந்துருச்சா, இதெல்லாம் தான் ஓவர் கிவிங். உங்களை யார் மெசேஜ் அனுப்ப சொன்னால், நீங்கள் டிட்டாச்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற மாஸ்குலின் கூடயே வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் தேவையா? வெளியே ஒரு ஆணை தேடுவீங்களா? ஆனால் அதை செய்கிறத விட்டுவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, அந்த எர்த்லி மாஸ்குலினே சேஸ் பண்ணிவிட்டு, எர்த்லி மாஸ்குலின் நீங்கள் உங்கள் ட்வின் ஃப்ளேம்னு யாரை நினைக்கிறீங்களோ அவனை தான் எர்த்லி மாஸ்குலின் ஆக்கி வச்சுருக்கீங்க. தட் பர்சன் கேன் பி யுவர் ட்ரூ ட்வின் ஃப்ளேம், ஆர் தட் பர்சன் கெனாட் நீ நாட் ஹாவ் டு பி யுவர் ட்ரூ ட்வின் ஃப்ளேம், ஓகேயா? ஸோ ஆனால் அந்த பர்சனையும் சேஸ் பண்ணிவிட்டு அந்த பர்சனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு, ஆக்சுவலாக ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் யூ நீ நாட் ஹாவ் டு கோ இன் சர்ச் ஆஃப் யுவர் ட்வின் ஃப்ளேம். நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை. உங்கள் ட்வின் ஃப்ளேமே உங்களை தேடி வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் இன்னர் ஒர்க் பக்காவாக பண்ணியிருக்கீங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த ஃபைனல் டெஸ்ட் ஆஃப் டிவைன் மாஸ்குலைனை பாஸ் பண்ணிட்டீங்க, டிவைன் மாஸ்குலைன் டிக் மார்க் போட்டுட்டாரு, ஓகே இந்த புள்ள எலிஜிபிள். அவரோட ஃபிசிக்கல் ஃபார்மில் எர்த்லி மாஸ்குலைன் வந்தாலும் அவங்க கூட வாழ்க்கை பூரா டுகெதர்னஸில் ஃபிசிக்கல் யூனியனில் வாழ்கிறதுக்கு இந்த புள்ள பாஸ் அப்படின்னு டிவைன் மாஸ்குலைன் டிக் மார்க் போட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களோட எர்த்லி மாஸ்குலைனை போய் எங்கேயுமே தேட வேண்டாம். பிரபஞ்சமே வந்து தூக்கிட்டு வந்தால் அவனை உங்கள் லைஃபுக்குள்ளே போட்டு இவன் தான் உன்னோட ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு 10,000 தடவை கேட்டிக்கிறாலும் 10,000 தடவையும் பதில் சொல்லும், ஓகேயா? நீங்கள் டெக்ஸ்ட் பண்ண வேண்டாம், கனெக்ட் பண்ண வேண்டாம், கம்யூனிகேட் பண்ண வேண்டாம் எர்த்லி மாஸ்குலைன் கிட்ட. டிவைன் மாஸ்குலைன்னு சொல்லலை, டிவைன் மாஸ்குலைன்ட்டு நீங்கள் கம்யூனிகேஷன்லேயே தான் இருக்கணும், ஓகேயா? நீங்கள் போய் தேடி அலைஞ்சு சேஸ் பண்ணலாம் தேவையே இல்லை எர்த்லி மாஸ்குலைன். அதனால டோன்ட் கீப் ஓவர் கிவிங் டு தி கனெக்ஷன். நீங்கள் அதுக்கு பதில் என்ன பண்ணணும், கீப் டூயிங் யுவர் இன்னர் ஒர்க், அதுதான் உங்கள் வேலை. இன்னர் ஒர்க்கை ஒழுங்காக பண்ணணுமா, டிவைன் மாஸ்குலைன் டிக் மார்க் போட்டாரா, நம்மளை பாஸ்ன்னு முத்திரை குத்துனாரா, அதுதான் உங்களுக்கு தேவை. அது முத்திரை குத்துற வரைக்கும் இன்னர் ஒர்க்கை நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா டிட்டாச்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் முத்திரை குத்துவார், ஓகேயா? அடுத்த பாயிண்ட் வந்து 4வது விஷயம் என்னென்னா, ட்ரைங் டு கண்ட்ரோல் தி ஜேர்னி. இது ஒன்று பண்ணுறோம்ப்பா, நான் நிறைய பண்ணியிருக்கேன்ப்பா. என்னென்னா அந்த மாஸ்குலைனுக்கு வந்து நம்ம மெசேஜ் அழுது அழுது நீலி கண்ணீர் அடித்து அடித்து அது ஸ்மைலி வேற பூத்து பூத்துட்டு அழுகிற ஸ்மைலி வேற போட்டு அனுப்பிச்சு வச்சிடுறது மெசேஜ்லாம், உன்னை லவ் பண்ணது பெரிய தப்பா, உன்னை லவ் பண்ணது அவ்வளோ பெரிய குற்றமா, எதுக்காக நீ என்ன இப்படி இல்ட்ரீட் பண்ணுற, எதுக்காக என்ன இப்படி மிஸ்ட்ரீட் பண்ணுற அப்படின்னு அழுது அழுது ஸ்மைலியை போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்னை டேக்கன் ஃபார் கிராட்டிடியூட்டாக தானே நீ டேக்கன் ஃபார் கிராண்டடாக தானே நீ எடுத்துக்கிட்ட, எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் நீ என்னையும் ட்ரீட் பண்ணுற, பத்தோட ஒன்று அத்தோட இது ஒன்றுன்னு தானே நீ என்னை ட்ரீட் பண்ணுற, நான் ஒன்றும் உன்னோட ப்ரையாரிட்டி கிடையாது, நான் ஒன்றும் உன்னோட இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, உன்னோட லிஸ்ட்லேயே நான் கிடையாது, நீ மனசில் நினைக்கிற சிந்தனையில் கூட நான் கிடையாது. ஆச்சா ஊச்சான்னு அந்த மாஸ்குலைனை நிம்மதியாகவே இருக்க விடுறது இல்லை எர்த்லி மாஸ்குலைனை. இப்படியா மெசேஜ் அடிச்சு அடிச்சு இப்படி அடிக்கலைன்னா இதே மாதிரி எமோஷ்னலாக த்ரெட்டன் பண்ணுற மாதிரி வேறு மாதிரி அடிக்கிறது. எனக்கு தெரிஞ்ச பாஷையில் இப்படி தான் நான் அடித்தேன், அதனால் அதை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்க அவங்களுக்கு இன்னும் புத்தி சாதுரியம் எப்படி இருக்கும், இன்னும் புத்தி சாதுரியம் எப்படி இருக்கோ, இன்னும் எப்படியெல்லாம் அவனை டார்ச்சர் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் மெசேஜ் அடிக்கிறது. அப்படியே ஸ்மைலியாக போட்டு போட்டு, அது ஸ்மைலி இல்லை அழுகிற ஸ்மைலியாக போட்டு போட்டு அடிச்சு விட்டுட்டு, இந்த அளவுக்கு நீ கேவலமா என்னை ட்ரீட் பண்றதுக்கு நீ எதுக்கு என் கூட பழகுன, நீ எதுக்கு என் லைஃபுக்குள்ள வந்த, எதுக்கு என் கூட பேசின, எதுக்கு என்னை காதலிச்ச, இத்தனை கேள்வி வேற. அதுக்கப்புறம் அவன் மண்டே பிச்சுக்கிட்டு போயிருந்தோம், எதுக்குடா இந்த புள்ள வந்துச்சு நம்ம லைஃபுக்குள்ள, எங்க இருந்துதான் இவங்க எல்லாம் கிளம்பி வர்றாங்களோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவன் மண்டையை பிச்சுக்கிட்டு போயிடணும். ஆனா உண்மையிலேயே அந்த தருணங்கள்ல ஃபெமினைனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்ப அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டதுனால இவட்டு கூத்து பண்ணியிருக்கவே நம்மன்னு நினைச்சு எனக்கே சிரிப்பு வருது. அந்த மாதிரி உங்களுக்கும் நீங்க ஹீல் ஆயிட்டீங்கன்னா சிரிப்பு வரணும், அப்போதான் ஹீல் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம், ஓகே? ஏன் மேம், நாங்களே எவ்வளோ கஷ்டத்தில் உங்களை வீடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வீடியோ பண்ணீங்கன்னா நாங்கள்லாம் என்னத்துக்கு ஆகுறது அப்படிங்கிறீங்களா? இது ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணுறது, இதுவும் திஸ் இஸ் ஆல்சோ வே ஆஃப் கண்ட்ரோலிங் யுவர் ஜேர்னி. அடுத்த வே என்ன அப்படின்னு சொன்னால், யூ கேன் நெவர் கண்ட்ரோல் யுவர் மாஸ்குலைன். யுவர் மாஸ்குலைன் அதாவது அவன் வந்து நீங்கள் இன்னா பிறந்திருக்கீங்க, அவன் யாங்கா பிறந்திருக்கிறான், ஆன்மாவினுடைய இரு சரிபாதிகள்னாலும் அவன் உசுறு தனி, உங்கள் உசுறு தனி, ஓகேயா? ஒரே ஆன்மா ரெண்டு உசுராக புரிஞ்சு ரெண்டு உடம்பு எடுத்து பிறந்திருக்கு,
ஓகேயா? ஸோ அப்போது அவனை வந்து அவன் பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்தது இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்குது அவன் பேக்ரவுண்டு அவன் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் தனி. அது மாதிரி உங்களுக்கு உங்கள் வாழ்வியல் அனுபவங்கள் பாதை வாழ்க்கை பாதை தனி. அவனோட வாழ்க்கை பாதையெல்லாம் நீங்கள் போய் உங்களோட எமோஷ்னல் த்ரெட்டனிங்னாலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே கூடாது, கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. முதல்ல இந்த ஒரு பிரம்ம ஞானம் உங்களுக்கு வேணும். அம்புட்டு வேரோட கயிறும் எங்கே இருக்குது? நம்ம எல்லாம் பொம்மை தான், பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கு. பிரபஞ்சம் ஆட்டி வைக்கிற மாதிரி தான் நம்ம எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம். நீங்க போய் இதுல உங்க மாஸ்குலின் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ஃபர்ஸ்ட் மண்டையில உரைக்கிற அளவுக்கு உங்களுக்கு புரியணும். ஓகேயா? அடுத்தது எப்படி கண்ட்ரோல் பண்றோம்னா, நம்ம அப்படியே இமேஜின் பண்றோமா, விஷுவலைசேஷன் பண்ணி நம்ம மாஸ்குலின் அட்ராக்ட் பண்றதுக்கு அப்படியே விஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணி என்ன பண்றோம், பிரபஞ்சத்துக்கு காமிக்கிறோம். எனக்கு என் மாஸ்குலின் எவன்னே தெரியல, வரவன் போறவன் எல்லாம் என்னால மாஸ்குலின் நினைச்சிட்டு இருக்க முடியல, நானும் ஒரு நாலஞ்சு பேர்ட்ட பழகி கடைசியில இவன் மாஸ்குலின் இல்லைன்னு வெளியே வந்துட்டேன். இதே மாதிரி எனக்கே பசங்கிட்ட பழகி பழகி வெளியே வர்றதுக்கு அசிங்கமா இருக்கு. நீ நினைச்சா இப்படியே போய் போய் எல்லா பசங்கிட்டலாம் பழகிட்டு இருக்க முடியாது. அதனால ஏன் மாஸ்குலின் அப்படின்னா எனக்கு தனியா தெரியணும். அவன் வந்து என்னை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு அவன் எப்படி வரணும், எங்க வரணும், எப்படி உங்களை கூட்டிட்டு போகணும், இது எல்லாமே உங்க விஷன்ஸ்ல நீங்களே கிரியேட் பண்ணி பிரபஞ்சத்திட்ட காமிப்பீங்களாமா. ஆனா பிரபஞ்சத்தை வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விட மாட்டீங்க. பிரபஞ்சம் எப்படி அவனை கொடுக்குதோ எந்த வழியில கொடுக்குதோ அப்படி கொடுக்கட்டும் அப்படின்னு விடுறதுதான் கோயிங் வித் தி ஃப்ளோ. இது என்ன பண்றீங்க, உங்களுக்கு தேவையான மாதிரி பூராத்தையும் வளைச்சி எடுத்துக்கிட்டு வரீங்க. திஸ் இஸ் கண்ட்ரோலிங் தி ஃப்ளோ. இது வந்து இட் வில் நாட் ஒர்க் அவுட். அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி ஆட்களை பிரபஞ்சம் எப்போ கண்டுபிடிக்குதோ அப்போ தான் கொடுக்கும். அதை விட்டுவிட்டு நீங்கள் பிரபஞ்சத்தோட ஃப்ளோலையே விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு டக் டக்குன்னு எப்படி கொடுக்குறது ரூட்டு கிடைக்குதோ அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ நெவர் ட்ரை டு கண்ட்ரோல் தி ஜேர்னி. இதுவுமே வந்து ஃபெமினைன் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக், நாலாவது மிஸ்டேக், ட்ரைங் டு கண்ட்ரோல் தி ஜேர்னி. டோன்ட் டூ தட். ஓகேயா? இன்ஸ்டட் கோ வித் தி ஃப்ளோ. அதே மாதிரி மாஸ்குலைனுக்கு கிவ் ஹிம் ஹிஸ் ஓன் ஸ்பேஸ் டு ஹீல் அண்ட் இவால்வ் அஸ் அ டிவைன் மாஸ்குலைன். அதை விட்டுட்டு அவனையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அஞ்சாவது மிஸ்டேக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோக்கஸிங் ஆன் தி ரன்னிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் அவர் செல்ஸ். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஜேர்னியில் எப்போ பார்த்தாலும் அவன் ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவனை துரத்துறதுலேயே தான் குறியாக இருக்கும். அவனை எப்படி பிடிச்சிடணும், அவனை விட்டுறக்கூடாது, அவன் அவளை விட்டுட்டு போயிட்டானா நம்ம என்னத்துக்கு ஆவமோ அப்படிங்கிற பயத்தில் அவனை துரத்துறதுலேயே தான் இருக்கிறமே தவிர நம்மளோட ஜேர்னி என்ன, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம். ஏன்னா ட்வின் ஃப்ளேம் இஸ் அவர் இன்டென்ஸ் மிரர். அப்படியே மிரர் பண்ணக்கூடியவங்க நம்மளோட சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஏன், நம்ம மனசு மனசு தான் இப்போ துரத்துது, மனசாட்சி ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? மனசாட்சி பூமியில் இருக்குது ரிஃப்ளெக்ஷனாக, அதனால இடத்துலையும் மாஸ்குலின் ஓடிக்கிட்டு இருக்கான், மனசு துரத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கிட்டு பக்கம் என்ன செய்யுது, மனசாட்சி அங்கனுக்குள்ளேயே தான் இருக்குது, எங்கேயுமே ஓடலை. இது உங்களுக்கு தெரியவே இல்லை, மனசாட்சி அங்கனுக்குள்ளேயே தான் இருக்குன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க நீங்களும், ஓடுறதை நிறுத்திவிட்டு ஐ மனசாட்சி இங்கே தான் இருக்குது, என் டிவைன் மாஸ்குலின் இங்கே தான் இருக்கான், இடத்துலையும் மாஸ்குலின் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேயா? மனசாட்சியினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இடத்துலையும் மாஸ்குலின்னு ஆழமாக அது புரிஞ்சிருக்கும். அதுதான் ஆக்சுவல் ட்ரூத்தும் கூட. ஓகேயா? இப்போ ஆனால் மனசாட்சி என்ன பண்ணுது, ஏன் வந்து மிரரிங் வந்து அவ்வளோ இன்டென்சிஃபைடாக இருக்குன்னா, இப்போது எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா சொந்த பந்தம், எல்லா ஃப்ரெண்ட்ஸு, யாராக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட பயணிக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான், நம்ம மிரர்ஸ் தான். ஓகே? நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அதை தான் அவங்க வந்து வார்த்தைகளாவோ செய்கைகளாவோ ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேறு வேறு. இன்னொன்று, நம்ம மனசுங்கிறது நம்மளுக்குள்ளே இருக்குது, அந்த எனர்ஜி போய் அவங்களுக்கு கனெக்ட் ஆகி அவுட்வேர்ட்ஸில் போகுது, எனர்ஜி போய் கனெக்ட் ஆகி அவங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ஷன் அவுட் சைடு யூ. ஆனால் மனசாட்சி ட்வின் ஃப்ளேம் டிவைன் மாஸ்குலைன் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது மனசுக்கு உள்ளுக்குள்ளே இருந்தே மனசாட்சி காமிக்குது கண்ணாடியை, ஓய் நீ இப்படி இருக்கிற, இதைத்தான் மற்றவங்க வெளியேறதும் நீ ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, ஸோ நீ இதை மாற்றிக்கோ அப்படின்னு உள்ளேருந்து காமிக்கிற கண்ணாடி தான் உங்கள் டிவைன் மாஸ்குலைன், உங்கள் மனசாட்சி. அப்போ ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ் ஒரே இண்டெக்ஸ் தான், உங்களுக்கு என்னவோ உங்கள் மனசுக்கு என்னவோ அதே தான் ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸு. ஸோ அதனால தான் அவ்வளோ தீவிரத்தன்மையோடு இருக்குது. அப்போது உங்கள் டிவைன் மாஸ்குலைன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸு, நீங்கள் பண்ணுற இந்த மேனிப்புலேஷன், இதை பூராமே உங்களுக்கு
பிரதிபிம்ப கண்ணாடியாக இருந்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அதை ஹீல் பண்ண முடியும், அதை தாண்டி ஜேர்னியை மார்ச் ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இது வந்து அப்போது நீங்கள் துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாஸ்குலின் என்ன, எங்கள் எர்த்லி மாஸ்குலின் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், எர்த்லி மாஸ்குலின் வந்து என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான், எனக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறான், என்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டேங்கிறான், எனக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எர்த்லி மாஸ்குலினை சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதில் தான் இருக்கும் உங்கள் கவனம் பூரா. எப்படி இது பூரா எனக்குள்ளே தான் இருக்குது, எனக்குள்ளே இருக்கிறது தான் என்னோடய எர்த்லி மாஸ்குலின் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ ஆக்சுவல் மீனிங் என்னென்னா உங்களோட ஃபீலிங்ஸ்லேருந்தே you are not sitting with your feelings and you are not healing your feelings. அதிலிருந்தே நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபீலிங்ஸை ஃபீல் பண்ணுற அந்த உணர்வுலேருந்தே ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அதைத்தான் உங்கள் எர்த்லி மாஸ்குலின் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். ஸோ சிட் வித் யோர் செல்ஃப்ஸ், ஃபீல் யுவர் ஃபீலிங்ஸ், ஹீல் யுவர் எமோஷன்ஸ். ஓகேயா? எந்த உணர்வு உங்களை ஜாஸ்தியாக துன்புறுத்துதோ, காயப்படுத்துதோ, ரணப்படுத்துதோ அந்த உணர்வோடு உட்காருங்க. அந்த உணர்வு உங்களுக்கு எதை சொல்லுது, ஏன் அந்த ஏன் அந்த காயம் உருவாச்சு, ஏன் அது ஜாஸ்தியாக வலிக்குது அப்படிங்கிற ரூட் காஸை கண்டுபிடிங்க. அதை வேரோட கலைஞ்சு வெளியே போடணுன்னா வெளியே போடுங்க, இல்லை அதை ஹீல் பண்ணணும்னா ஹீல் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ இதுதான் சொல்யூஷனே தவிர, ஸோ ஃபோக்கஸிங் ஆன் யுவர் செல்ஃப்ஸ், ஹீலிங் தி ஜேர்னி, அதுதான் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு மாஸ்குலைன் எர்த்லி மாஸ்குலைன் பின்னாடி ஓடிட்டே இருக்கக்கூடாது. ஓகேயா? ஆக்சுவலாக அவங்க ஓடவே இல்லை, நீங்கள் தான் சேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அடுத்தது வந்து ஆறாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா இக்னோரிங் யுவர் இன்ட்யூஷன். இந்த துரத்துறது ரன்னிங் அண்ட் சேஸிங்கில் இன்னொன்று என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம் கூட மீட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம் கூட இருக்கும்போது எனக்கு அப்ரப்டாக தெரிஞ்சு போச்சு, அது புத்தியே சொல்லிடுச்சு, அது இன்ட்யூஷன் வரைக்கும் போக வேண்டாம், இந்த லூசு பைய வந்து உன்னோட டிவைன் மாஸ்குலினாக இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிரெயினே சொல்லிடுச்சு. ஸோ ஐ கேம் அவுட் ஆஃப் இட். அதுக்கப்புறமா என்னுடைய ட்ராமா பாண்ட் பர்சன் கிட்டே இருக்கும்போது அந்த இன்ட்யூஷன் வந்து சொல்லும், ஏதோ இங்கே சரியில்லை, தப்பாக இருக்குது, நோ திஸ் பர்சன் கெனாட் பி யுவர் ட்வின் ஃப்ளேம் அண்ட் திஸ் பர்சன் இஸ் நாட் யுவர் டிவைன் மாஸ்குலின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் நமக்கு இருக்கிற அந்த டெஸ்பரேட்னஸ், அந்த ஆழமான ஒரு தாகம், தவிப்பு, தேடுதல், எனக்கு இப்போவே என்னோடய மாஸ்குலைன் வேணும், நான் என்னோடய மாஸ்குலைன் கூட வாழணும், என்னோட எனக்குன்னு கடவுள் ஒருத்தனை படைச்சிருக்காரு, அவன் கூட வாழ்கிறதான் என்னோடய பிறவி பயன்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டு ஓடுறதுல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த இன்ட்யூஷன் எல்லாம் இக்னோர் பண்ணிடுறோம். அப்படிலாம் இருக்காது, அப்படிலாம் இருக்காது, நம்மளுக்காக தான் தோணுது. ஒருவேளை அவன் சோல்ஃபுல்லாக மெச்சூர் ஆகிட்டான், ஒருவேளை அவன் இவால்வ் ஆகிட்டான், அவனும் இன்னர் ஒர்க் பண்ணுறான், ஹீலிங் எல்லாம் பண்ணுறான்னா அந்த சோல் மெச்சூரிட்டி வரும்போது என்னோடய ட்வின் ஃப்ளேம் மாதிரியே அவன் சேஞ்ச் ஆயிடுவான், என்னோடய ட்வின் ஃப்ளேம் அவன் தான் என்னோடய ட்வின் ஃப்ளேம்னு அப்போ ரிவீல் ஆகிடும். இப்போ நான் அவனை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால், என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால், அப்போ எனக்கு ரிவீல் ஆகும்போது அவன் என் கூட இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய லாஸு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவனை துரத்திக்கிட்டே இருக்கிறது. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. அவன் உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறான்னா அவனு உங்களை தேடி தானே வருவான், எப்படி விட்டுட்டு போவான்? ட்ரூ ட்வின் ஃப்ளேம் இல்லைன்னா தான் விட்டுட்டு போவாங்க. ட்ரூ ட்வின் ஃப்ளேமாக இருந்தால் அவங்களோட ட்ரூ ட்வின் ஃப்ளேம் நீங்கள் தான். எப்படி அவங்க அந்த ட்ரூ ட்வின் ஃப்ளேம் இல்லாமல் வாழவே முடியாது அந்த ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம். அதனால் நம்ம ஃபெமினைன் தான் வந்து நம்ம இன்ட்யூஷனை வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே தெரியறமே ஒழிய, இன்ட்யூஷன் கரெக்டாக தான் சொல்லுது. அவன் வந்து இஃப் ஹீ இஸ் நாட் தி ரைட் பர்சன், ஹீ இஸ் நாட் தி ரைட் பர்சன். சப்போஸ் நீங்கள் வந்து அவன் ரைட் பர்சனாகவே இருக்கான்ப்பா, நீங்கள் ரைட் பர்சன் இல்லைன்னு நினச்சிட்டு வெளியே வந்துடுறீங்கப்பா. வெளியே வந்துட்டிங்கனாலே இஃப் ஹீ இஸ் கோயிங் டு பி தி ரைட் பர்சன், ஹீல் என்டர் அகெயின் இன் யுவர் லைஃப். ஸோ போல்ட்லி கம் அவுட். ஓகேயா? ஆல்வேஸ் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அதே மாதிரி இப்படியே இந்த இன்ட்யூஷனை நம்பாமல் இக்னோர் பண்ணி ஒரு ஃபேக்கான பர்சனை, அதாவது ட்ராமா பண்ண பர்சனை, என்னோடய ட்வின் ஃப்ளேம்னு நினச்சி வாழ்ந்துட்டேன் நான் 4 வருஷம். அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு, எனக்கு நம்ம நினைக்கிறது தான் தப்பாக இருக்குது அப்படிங்கிற அந்த பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் என்ன நினச்சிக்கிறேன், ஒருவேளை இவன் சோல்ஃபுல்லாக இவால்வ் ஆனால் இன்ட்ரன் ஃப்ளேம் ஆயிடுவான். இது என்னோட நினப்பு, புத்தியோட நினப்பு. நான் தான் இன்ட்யூஷனே இக்னோர் பண்ணிட்டேனே. இப்போ ரியல் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்னோடய ட்ரூ ட்வின் ஃப்ளேம் உள்ளே வர்றான். அப்போ உள்ளே வரும்போது என்ன நடக்குது, உண்மையிலேயே இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, ஹீஸ் தி ஒன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஹீஸ் தி ஒன், ஹீஸ் தி ஒன் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், இப்போயும் இன்ட்யூஷனை இக்னோர் பண்ணிடுறோம். ஐயோ, இந்த புத்திக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ அது இன்ட்யூஷனாக புத்தியானே தெரியறது இல்லை நமக்கு. நம்ம பாட்டு இவன் தான் ஒன்றுன்னு கோப்பை வளர்த்துட்டு இவனும் நம்மளை அதோ கதின்னு விட்டுட்டு போகும்போது நம்ம ரொம்ப உடஞ்சி போயிடுவோம்.
ஸோ இதெல்லாம் இந்த நினப்பு இதெல்லாம் நமக்குள்ளேயே வரவிடக்கூடாது அப்படின்னு ஒதுக்கிடுறோம். ஸோ ரெண்டுமே தப்பு தான். ஸோ இன்ட்யூஷன்னா என்ன, இன்ட்யூஷன் எப்படி வளர்த்துக்கிறது, அந்த இன்ட்யூஷன் எப்படி நம்புறது, அந்த இன்ட்யூஷன் கூடயே நீங்கள் டெய்லி பேசிஸில் வாழும்போது தான் புத்தியோட வாய்ஸ் எது இன்ட்யூஷனோட வாய்ஸ் எதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தனியாகவே பிரித்து பார்க்க தெரியும். அதெல்லாம் கற்றுக்கிட்டு ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஸ், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன், டோன்ட் இக்னோர் யுவர் இன்ட்யூஷன். ஓகேயா? இந்த தப்பையுமே வந்து டிவைன் ஃபெமினைன் சேஸ் பண்ணும்போது செய்கிறோம். ஸோ ஏழாவது மிஸ்டேக் என்னென்னா, ரன்னிங் ஃப்ரம் தி கனெக்ஷன். ஆமாம், இந்த தப்புமே செய்கிறோம். என்ன பண்ணுறோம்னா, சேஸ் பண்ணிகிட்டே போகிறோம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். ஃபஸ்ட்டு நானே வந்து அந்த ஃபால்ஸ் ட்வின் ஃபிளேம் சேஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் ட்ராமா பாண்ட் பர்சனை சேஸ் பண்ணேன். இதுவே எத்தனை வருஷங்கள் ஆகிடுச்சு, ஃபைவ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகிடுச்சு. சேஸ் பண்ணி களைச்சு போயிட்டேன். அதுக்கப்புறமும் விட்டேனா, திருப்பி என்னோடய ட்ரூ ட்வின் ஃபிளேமும் அவன் தான் ட்ரூ ட்வின் ஃபிளேமுன்னே தெரியாமல், அது அவனுக்கு வந்து ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட், அது கமிட்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் அவனையும் சேஸ் பண்ணி ஒரு ரேஞ்ச் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவன் கமிட்மெண்ட் கொடுக்கலங்கும் போது என்னாச்சு, போ அப்படின்னு ரொம்ப விரக்தியில் ஃபஸ்ட்ரேஷனில் அழுது ஒப்பாரி வச்சு இந்த கனெக்ஷனே வேண்டாம் எனக்கு, இந்த ட்வின் ஃபிளேம் ஜேர்னியே வேண்டாம், எத்தனை வருஷமாக இந்த ட்வின் ஃபிளேம் ஜேர்னி கிளியர் இருக்குது, எனக்கு என்னோடய டிவைன் மாஸ்குலின் யாருன்னு தெரியல, அது பூமியில் யாருன்னு தெரியல, அவன் உண்மையிலே பிறந்திருக்கானா இல்லையானு தெரியல, எதை என் ட்வின் ஃபிளேம்னே தெரியல, என் ட்வின் ஃபிளேம் இருக்கானா இல்லையானே தெரியாமல் எல்லாரையும் ட்வின் ஃபிளேம்னு நினச்சிட்டு என்னால் அவன் பின்னாடி துரத்த முடியலன்னு கனெக்ஷனையே அப்படியே விட்டுறது. ஓகேயா? அதை விட்டுட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறது. ஆனால் வெளியே வரணும்னு நினச்சாலும் முடியுமா? அந்த தாகம் தவிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கானவன் வேணும் அப்படிங்கிற தவிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் கம்ப்ளீட்டாக இன்னர் ஒர்க்குன்னே நம்மளை அர்ப்பணம் பண்ணி செல்ஃப் லவ் ஜேர்னி, அதுக்கப்புறம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னி, இந்த பிகமிங் அவர் பெஸ்ட் வெர்ஷன், இதெல்லாம் நம்ம கேரி ஆன் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அதெல்லாம் பண்ண தான் அந்த செல்ஃப் லெவலில் தான் இன்னர் யூனியன்லாம் வருது இல்லையா? இது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ எப்போவுமே நம்ம கனெக்ஷன்லேருந்து நம்ம ரன் பண்ணவே கூடாது, அதுவுமே நம்ம பண்ணுற தப்பு. யூ ஹாவ் டு பி வித் யுவர் கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கணும்னா, வெளியே அவுட்வர்ட்ஸ் கனெக்ஷனாக இருக்கக்கூடாது, இன்வர்ட் கனெக்ஷனாக இருக்கணும். அந்த இன்வர்ட் கனெக்ஷனில் உங்களோட ஹையர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்களோ, உங்கள் இன்னர் வாய்ஸ் என்ன சொல்லுதோ அதை கேட்க கற்றுக்குங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக எப்போவுமே இன்னர் வாய்ஸோடைய செல்ஃப் டாக்ல இருக்க கற்றுக்குங்க. அதெல்லாம் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் இன்னர் வாய்ஸ் என்ன சொல்லுது, என்ன உங்களுக்கு பின் பாயிண்ட் பண்ணி காமிக்குது, நீங்கள் என்ன சரி பண்ணிக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்வேஸ் பி இன் தேட் கனெக்ஷன் as well as be in connection within yourselves also. அப்பதான் நீங்களே உங்களை dig deeper, அதாவது நீங்களே இன்னும் உங்களை பற்றி நிறைய விஷயம் ஆழமாக இதுதான் நான் நினச்சிட்ருப்பீங்க. ஆழமாக யோசிக்கும் போது தான் அது இல்லை, இதுதான் நான் உங்களோட மறுபக்கத்தையே நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே இந்த கனெக்ஷனில் நடக்கும். ஸோ டோன்ட் பி ஆங்கிரி, இன்ஸ்டெட் ஆஃப் தேட் டோன்ட் ரன் ஃப்ரம் யுவர் கனெக்ஷன் பிகாஸ் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். சிட் வித் யுவர் கனெக்ஷன் and go deep within yourselves and dig deeper who you are and realize who you are. அந்த மாதிரி தான் உங்கள் ஆத்தன்டிக் செல்ஃபாக, முழுமையான ஆத்தன்டிக் செல்ஃபாக, அந்த வெங்காயத்தோட லேயர்ஸ் உரிக்கிறோம்ல, உரிச்சு உரிச்சு அந்த சென்ட்ரு பல்புக்கு போய் இதுதான் நான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா? அடுத்த மிஸ்டேக் என்ன பண்ணுறோன்னா, யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் யுவர் ரன்னர்ஸ் பொட்டென்ஷியல் டு காட் அண்ட் டு தேர் ஃபீலிங்ஸ். அதாவது நம்ம டிவைன் மாஸ்குலைன் நம்மக்கிட்டேருந்து ஓடுறாங்க அப்படிங்கிறதுல, டிவைன் மாஸ்குலைன் பாருங்கள், நிறைய கோயிலுக்கு போகாதவங்களாக இருப்பாங்க, இல்லை சாமி நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸு ஃபீல் பண்ணலைன்னு நீங்கள் நினச்சி தப்பு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்களோட இதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த சுப்ரீம் பவர்கிட்ட கனெக்டடாகவே தான் இருப்பாங்க. அவங்க எப்போவுமே என்னோடய டிவைன் மாஸ்குலைனுக்கே வந்து எர்த்லி மாஸ்குலைனுக்கும் சரி, அவனுக்கு வந்து அவன் டிவைன் சோர்ஸ் கிட்ட கனெக்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு அதை பேச பேச தான் எனக்கு தெரிஞ்சதே தவிர, அது வரைக்குமே நானுமே எப்படின்னு நினச்சேன்னா, மாங்கு மாங்குன்னு ரொம்ப அவனுக்கு அவன் உண்மையாக இருக்கான், வேலை பார்க்குறான், வேலை பார்க்குறதுக்கு அவனுக்கு அதுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கவும் செய்கிறான், மணியாகவும் அது கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கானே தவிர, அவனுக்கு பெருசாக டிவைன் சோர்ஸ் கிட்ட ஸ்பிரிச்சுவாலிட்டியிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் பேசுனா தான் தெரியும் அவனோட ரூட் எவ்வளோ டீப்பாக டிவைன் சோர்ஸ் கிட்ட இருக்குது, அவனுக்கு எந்தளவுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நாலேஜ் இருக்குது, மெச்சூரிட்டி இருக்குங்கிறது பேசுனா தான் தெரியும். ஓகே? ஸோ நெவர் அண்டர் எஸ்டிமேட் யுவர் ரன்னர்ஸ்
பொட்டென்ஷியல் டு காட். ஓகேயா? ஸோ இந்த மிஸ்டேக்கையும் நமக்கு இருக்கிற கோபத்தில், அந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவோம்ல, அந்த கோபத்துலேயும் வேகத்துலேயும் நம்ம ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. நம்மளோட எர்த்லி மாஸ்குலைனுக்கு டிவைன் கூட எந்த அளவுக்கு ஆழமான ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறத அவங்களுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸை ஃபீல் பண்ணுறதுலையும் அதை டிவைன் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுலையும் கூட எந்த அளவுக்கு ஆழமான ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறது நம்ம யோசிக்கிறதும் கிடையாது. நம்ம வந்து அதை என்ன சொல்கிறது, ஒரு கண்டுக்கிறது சிரத்தையே எடுக்கிறது கிடையாது. நமக்கு இருக்கிற கோபம், அவங்க மேலே பயங்கர கோபம் இருக்குது, நமக்கு அட்டென்ஷன் கொடுக்கல, நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலங்கிற கோபத்தில் அவங்களுக்கு இருக்கிற இந்த நல்ல குணத்தெல்லாம் அலட்சியமாக பார்க்குறது. ஓகே, டோன்ட் டூ தட். அதுக்கடுத்து நைன்த்து விஷயம் என்னன்னா, பீயிங் பெசமிஸ்டிக் அபவுட் திஸ் கனெக்ஷன். ஓகேயா? பெசமிஸ்டிக்னா என்ன? எப்போ பார்த்தாலும் அந்த டிவைன் மாஸ்குலைன் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இதை செஞ்சு கொடுக்கல, அதை செஞ்சு கொடுக்கல, என்ன கவனிக்கல, நீ முதல்ல இப்படி இருந்த, இப்போ இப்படி இருக்க மாட்டேங்கிற, அப்படி இருக்க மாட்டேங்கிற, நான் எது பண்ணாலும் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, வைக்க மாட்டேங்கிற, உன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே நீ எனக்கு சொல்ல மாட்டேங்கிற, அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நான் நிம்மதியாகவே இருக்க முடியல, என்னால் சோறு சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, நான் மட்டும் லூஸு மாதிரி இங்கே இருந்துட்டு டெய்லி வாழ்க்கையில் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு உளறிக்கிட்டே இருக்கிறேன், உனக்கு நான் தான் லூஸாக இருக்கிறேன், நீ எல்லாம் விவரமாக தான் இருக்கிற, இந்த மாதிரி எல்லாம் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் அவன் பண்ண சொன்னானா, இல்லை இதெல்லாம் அவன் ஃபோன் பண்ணி கேட்டானா உங்களுக்கு, இல்லை டெக்ஸ்ட் பண்ணி கேட்டானா? நம்மளாக தான் நம்மளோட ஒரி அவன்கிட்ட போய் கொட்டிக்கிட்டு கிடக்குறோம் குப்பை தொட்டி மாதிரி. அவன் கேட்கவே இல்லை, அவனுக்கு அவனோட வாழ்க்கையை அவனாகவே சமாளிக்க தெரிஞ்சிருக்கு, அவனாகவே டென்ஷன் எல்லாம் சரி பண்ணிக்க தெரிஞ்சிருக்கு. அதுக்கு சொல்யூஷனை நோக்கி போகிறவன் தான் ஆணே தவிர அதுக்காக புலம்புறவன் ஆண் கிடையாது. அவன் புலம்புலங்கிறதுக்காக அவனுக்கு வாழ்க்கையில் சிக்கலே இல்லைங்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்போ என்ன செய்யணும், இந்த செல்ஃப் டாக்கை யார்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணும், டிவைன் மாஸ்குலைன் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணும். எர்த்லி மாஸ்குலைன்கிட்ட டெக்ஸ்டாவோ வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜாவோ புலம்பிக்கிட்டு கிடக்கக்கூடாது. ஓகேயா? ஸோ அதை விட்டுட்டு டிவைன் மாஸ்குலைன்ட்டு இதெல்லாம் சொல்லுங்கள். டிவைன் மாஸ்குலைனே உங்களை 10,000 கேள்வி கேட்பான் உள்ளேருந்து, என்னோட டிவைன் மாஸ்குலைன் எப்படி தானே கேட்பான், அதுலேருந்தே உங்களை கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அதுலேருந்தே ஒவ்வொரு பதிலாக உங்களையே சொல்ல வச்சு நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதுக்கு எப்படி ப்ராக்டிக்கலாக அதை வந்து பிளான் ஆஃப் ஆக்ஷன் போடணும், அதை எப்படி ப்ராக்டிக்கலாக செயல்படுத்திக்கணும், இது எல்லாமே உங்களையே செய்ய வச்சு அதை ப்ராக்டிக்கலாகவும் வாழ்க்கையாக வாழ வைப்பான். ஓகேயா? அதை விட்டுட்டு இதுதான் சொல்யூஷன், இதுதான் தீர்வு. ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது, அது எதுக்குமே பிரயோஜனப்படுத்தாது. உங்களையும் கஷ்டமான தேக்க நிலையிலேயே வச்சுருக்கோம், அழுகையிலேயே வச்சுருக்கோம். எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறது, ஒரு உம்மனா மூஞ்சியாகவே வச்சுருக்கோம். உங்களுக்கே உங்களை பார்க்குறதுக்கு பிடிக்காது, பிரிஸ்காகவே இருக்க மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் சோம்பி சோம்பி போய் பெட்டில் படுத்துக்கிறது, இது இல்லை லைஃபு. பிகம் பிரிஸ்க். அதை விட்டுட்டு உங்கள் டிவைன் மாஸ்குலைன்கிட்ட பேசுங்க, அவங்க உங்களுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆல்வேஸ் ப்ராக்டிஸ் செல்ஃப் டாக், அதுதான் சொல்யூஷன். ஓகேயா? ஸோ இதுதான் டிவைன் ஃபெமினைன் ப்ராக்டிஸ் பண்ணுற 9 மிஸ்டேக்ஸ். ஓகேயா? அதுக்கு பதில் என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது ஃபெமினைன் வந்து மாஸ்குலைனை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கல்ல, ஏன் சேஸ் பண்ணுறீங்க, வாட் இஸ் சேஸிங், சேஸ் பண்ணுறது ஏன் சேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லியாச்சு, சேஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்லியாச்சு, இது எல்லாமே போன வீடியோவில் முடிஞ்சு. இந்த வீடியோவில் சேஸ் பண்ணும்போது பண்ணுற 9 மிஸ்டேக்ஸ் என்னென்னங்கிறது சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் சேஸ் பண்ணுறது நிறுத்திட்டு இன்ஸ்டெட் ஆஃப் தட் உங்கள் டிவைன் மாஸ்குலைனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 9 பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஓகேயா? அந்த வீடியோலையும் சவுண்ட் இல்லாமல் போச்சுங்க, வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகிருக்கு சவுண்டை காணும். அதையும் இந்த மாதிரி தான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐம் வெரி சாரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். ஓகே, அந்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பாய்.